பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹோலி நேம் ஆஃப் தி லார்ட். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:5. Philippians 3:5. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது தன்னுடைய ஆவிக்குரிய ஒரு பகுதியை எழுதுகிறார். St. Paul writes an epistle to Philippians. He writes about his spiritual life here. எழுத்தின்படி பார்க்கும் பொழுது அது எழுத்தின்படியான தன்னுடைய கோத்தரம், தன்னுடைய வம்சம் இவைகளை சொன்னது போல நம்முடைய அறிவில் தோன்றும். It may come to our knowledge as he has written literally about his stripes and அவர் எழுத்தின் பிரகாரமாக தான் அந்த வசனத்தை அவர் உபயோகித்தார். Literally only he used that verse. ஆனால் நாம் இன்றைக்கு அதை ஆவியின் ரீதியில் எடுக்க போகிறோம். We are going to take it in a spiritual way today. அதில் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரும் பகுதியான துவக்க காலத்திலிருந்து வளர்ச்சியடைந்த வரைக்கும் உள்ள அனுபவத்தை அவர் பேசுகிறார். He is speaking about the growth of from the beginning to the end of his spiritual life. அந்த அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்தே அவர் தன்னுடைய துவக்கம் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வரிசையாக தன்னுடைய ஆசைகளையும் தன்மையையும் வெளிப்படுத்தி வருகிறார். He is showing his nature and desire how he should be and from the beginning to the end. இங்கே இந்த 5 வசனத்தை மட்டும் நாம் இன்றைக்கு வேத பகுதியாக நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். We are going to meditate only the 5th verse today. அதுக்கு முன்னும் பல வசனங்கள் உண்டு, பின்னும் பல அனுபவங்கள் உண்டு. There are more experience before and after that. இந்த 5 வசனத்துல 5 பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு. There are 5 parts set here. இவைகள் அவருடைய வாழ்க்கையில துவக்கத்துல நடந்த சம்பவங்கள். These are the incidents happened in this the beginning of நான் 8 நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். Circumcised on the 8th day. இஸ்ரவேல் வம்சத்தான். The stock of Israel. பென்யமின் கோத்திரத்தான். The tribe of Benjamin. எபிரேயரில் பிறந்த எபிரேயன். And Hebrew of the Hebrews. நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயர். As touching the law of Pharisee. இவைகளுக்கு கூட கர்த்தர் இந்த மாலை வேளையில நம்மோடு பேச விரும்புகிறார். God wants to talk with us through this. இது என்ன ஒவ்வொரு ஜாதி, கோத்திரம், வம்சம், எங்க அம்மா வீடு, அப்பா வீடு கிடையாது. அடுத்து நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் சொல்றார். He was a Pharisee touching the law. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில இவைகள் அனைத்தும் 5 அனுபவங்களும் நமக்கு அவசியமா இருக்கு. We need in our spiritual life these 5 experiences. நாம் இந்த கோத்திரமோ, இந்த சுதந்திரமோ, இந்த வம்சமோ, இந்த அனுபவமோ எழுத்தின்படி பெற்றுக்கொள்ள இயலாதவர்கள். We couldn't get this literally all this stock or the tribe or inheritance. ஏனென்றால் why நாம் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். We are a part of the commonwealth. இல்லாவிட்டால் புறஜாதியார். We are the Gentiles. இல்லாவிட்டால் அந்நியர்கள். We are strangers. நமக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது. We don't have any relationship between this. வேதத்தின்படி நாம் எல்லாரும் காட்டு ஒலிவ மரங்கள். We are all the forest olive trees. ஆனா இப்பொழுது இந்த பகுதியை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர நாம் கடமைப்பட்டிருக்கோம். We are bound to do bring this. இஸ்ரவேல் தேசத்தில் ஒருத்தன் பிறந்தால், இல்லாவிட்டால் அவன் ஒரு யூதனாக இருந்தால், அவன் 8 நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். It is necessary a man born in the country of Israel or in the stock of Israel he has to be circumcised. பிறந்து 8th நாள்ல அவனுக்கு இந்த அனுபவம் நடந்திருக்க வேண்டியது அவசியம். This experience should be caused in his life on the 8th day. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அனுபவத்துக்குள்ள போனதாக நாம் பார்க்கலாம். We see our Lord Jesus Christ went on this experience. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:21. Luke 2:22. 21. 21. 8th நாளில் விருத்த சேதனம் என்கிற ஒரு அனுபவம் ஒரு யூதனுக்குள்ள நடைபெற வேண்டியது அவசியம். It is necessary the circumcision on the 8th day should be happen in the Israelites. பிறந்து 8th நாளில அவனுக்குள்ள அந்த விருத்த சேதனத்தின் தன்மை நடைபெற வேண்டும். The nature of the circumcision should be happen in him after he born on the 8th day. உலக பிரகாரமாக விருத்த சேதனம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முஸ்லிம்கள நடைபெறுகிறது, பல நாடுகளில் நடைபெறுகிறது. In various countries among the Muslim communities it is happen. நீங்கள் அத உங்கள் ஒருவேளை நீங்கள் வேதத்தின்படி ஆண்களுக்கு என்று படிச்சிருக்கலாம். உலக சுகாதார நிறுவனத்தில இருந்து சர்வேல படிச்சீங்கன்னா பெண்களும் பண்றாரு. If you study in the survey of the world சொல்லுங்க, நான் சொன்னதை சொல்லுங்க. உலகத்தில் விருத்த சேதனம் என்பது உலக பிரகாரமாக நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். It is an incident happened throughout the world. ஆனா இங்கே ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு
விருத்தசேதனம் என்பது ஆவிக்குரிய ரீதியில் அவசியம். It is necessary in a spiritual man, according to the spiritual circumcision. அது எட்டாம் நாள்ல நடைபெறும். It should be happen on the eighth day. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is the meaning of that? அச்சிக்கப்பட்ட ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அவனுக்குள்ள இந்த சம்பவம் நடைபெறவே. Within a short period after he is saved, this incident should happen. ரச்சிக்கப்பட்டோன் சொல்றது இன்னைக்கு நான் ரச்சிக்கப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். Today I have saved. அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்குள்ள எனக்குள்ள ஆவிக்குரிய விருத்தசேதனம் நடந்துருக்கணும். Before the next week Thursday, the spiritual experience should happen in me. இல்லாவிட்டா நம்ம ரச்சிக்கப்பட்டதுல பிரயோஜனம் கிடையாது. If not, there is no use of us to be saved. இன்னைக்கு நமக்கு கிறிஸ்டியன் ஆயிட்டோம், இல்லாவிட்ட பெந்தேகோஸ்தக்காரன் ஆயிட்டோம், இல்ல பரிசுத்தாவியை பெற்றுட்டோம், இதைத்தான் நம்ம மேலோட்டமா பாக்குறமே தவிர, இந்த விருத்த சேதனம் என்பது ஆவிக்குரிய ரீதியில நமக்குள் நடந்திருக்கிறதா என்பதை நம்ம பாக்குறது இல்லை. We never see about the circumcision happening spiritually in our life. Only we are seeing whether we are a believer or baptized or anointed. இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள நடக்க வேண்டிய முக்கியமான ஒரு சம்பவம். It is an important incident each child of God should happen. நமக்குள்ள மாம்சத்தின்படி நடக்கிறதல்ல. Not according to the flesh or carnal. ஆவியின்படி அது நடக்கணும். It should be according to the spiritual. இதை தான் பிலிப்பியர் 3:3 நாம் வாசிக்கிறோம். We read about this in Philippians 3:3. மாம்சத்தின் மேல நமக்கு நம்பிக்கை கிடையாது. We don't have confidence in the flesh. ஆவியினாலே ஆராதனை செய்கிறவர்கள் which worship God in spirit அவர்கள் தான் நான் விருத்த சேதனம் உள்ளவர்கள். They are the people those are having circumcision. இந்த எட்டாம் நாளில் விருத்த சேதனங்கிறது ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ள நடைபெற வேண்டியது தெய்வீகமான தன்மைகள். The divine nature after we saved it shows the circumcision. உலக பிரகாரமா விருத்த சேதனம் பத்தி நான் பேச விருப்பப்படல. I don't want to talk about the circumcision worldly. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில நமக்குள்ள மூன்று வித விருத்த சேதனங்கள் நடைபெற வேண்டும். Spiritually three kinds of circumcision should be happening. இந்த மூன்று விதமான விருத்த சேதனம் நடந்தால் தான் ஒருவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். A man can enter in the most holy place after the three kinds of the experience happen. இந்த விருத்த சேதனம் பண்ணும் பொழுது சரீரத்தில் வேதனைகள் உண்டாம். When we do the circumcision there will be pain in the body. சில முடிவுகள் எடுத்து தீர்மானங்கள் எடுத்து ஜீவியத்தை சரிபடுத்தும் பொழுது மனதளவிலும் சரீரத்திலையும் சில கஷ்டங்கள் உண்டாகத்தான் செய்யும். We may get sufferings in the mind and the body after we take some decision or consecration. Or நான் ரெண்டு நாள் உபவாசம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உடம்புல கொஞ்சம் பலவீனம் உண்டாகத்தான் செய்யும். We will get some weakness after if you want to take 3 days fasting. அப்போஸ்தலர் 7:51 இரண்டு விதமான விருத்த சேதனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். There are two kinds of circumcision is said in Acts of Apostles 7:51. இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களே சொன்னது. The people those are uncircumcised in heart and ears. அப்போ ஒரு மனிதன் விருத்த சேதனம் எதில பெற வேண்டும்? A man in which he has to get the circumcision. ஒன்று இருதயம், மற்றொன்று செவி. One is the heart, other is the ear. யாத்திராகமம் 6:12. Exodus 6:12. Right. இப்ப மூன்றாவது ஒரு தன்மை சொல்லியிருக்கு. எங்க விருத்த சேதனம் வேணும்? உதடுகள். The third leaf we got to get the circumcision in the lips. ஒன்று இருதயம், மற்றொன்று செவி, மூன்றாவது உதடு. First of all the heart and the ears, thirdly the lips. ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்று சொன்னால் அவன் முஸ்லீமா இருக்கணும் அல்ல, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் மூன்று விருத்த சேதனத்தை பண்ணியிருக்கான். A spiritual man should do three circumcision. ஒன்று இருதயத்தில், one is in the heart, மற்றொன்று செவிகளில, and the ears, மற்றொன்று உதடுகள், the other in the lips. இந்த மூன்று சம்பவமும் அவனுக்குள்ள நடக்க வேண்டியது அவசியம். It is necessary these three incidents should be happen in a man. இந்த அனுபவம் நிகழ்ச்சி அல்ல, அனுபவம். This experience should happen in him. இந்த அனுபவம் எட்டாம் நாளில நடக்கணும்ங்கிறது ரட்சிக்கப்பட்ட உடனே நடைபெற வேண்டிய முக்கியமான சம்பவம். It is an important thing after we save soon it should happen on the eighth day that is circumcision. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா எட்டாம் நாளில தாய் தகப்பன் அதை தூக்கிட்டு எங்க வந்துருவாங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து விருத்த சேதனத்துக்கு வந்துருவாங்க. The parents will come to the church on the eighth day after the child is born to the church to circumcise. ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லுகிறவன் இந்த மூன்று காரியத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். A spiritual man should be circumcised in these three things. இதுதான் துவக்கல் நிலவரம். This is the beginning of the state. உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய வருங்காலம் இதெல்லாம் இரண்டாவது பகுதி. Your growth and the future are the second thing. First impression தான் best. First impression is the best impression. முதல் அனுபவம் உனக்கு கரெக்டா இருந்தாதான் அடுத்த அனுபவம் கரெக்டா இருக்கும். If your first experience
experience is the best one, then only the other experience will be better. பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தை கண்ணில்லாம கையில்லாம காலில்லாம பிறந்திருச்சுனா அது அதுக்கு பிறகு அதே லெவல்ல தான் வளர்ச்சி அடையுமே தவிர அதே லெவல்ல தான் இருக்கும். After the child is born without eye or ear or anything, after it will grow in the same manner. ரட்சிப்புங்கிறது கரெக்ட்டா நமக்குள்ள நடைபெறாத பட்சத்துல நீ சபையில ஒரு ஊனமுற்ற ஒரு நபராக தான் வாழ்ந்து கொண்டே வருவாய். Unless the circumcision or the salvation is not a proper way, you will be like a lame man. சபையில நீ ஒரு ஹேண்டிகேப்ட் நபராக தான் உள்ள உட்கார்ந்து இருப்ப. You will be like a handicapped people in the. உன்னால ஓட முடியாது. You can't run. உன்னால பார்க்க முடியாது. You can't see. உன்னால நடக்க முடியாது. You can't walk. உன்னால கேட்க முடியாது. You cannot hear. உன்னால பேச முடியாது. You can't speak. இப்படி தன்மை உள்ள ஒரு குழந்தையை வச்சிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? What can we do with such a kind of child? இப்படி சபைகள்ல இருந்தா என்ன நடக்கும் சபை? If such people are in the church, what will happen to the church? Deaf and dumb church தான் நடத்திட்டு இருக்கோம். It will be like a deaf and dumb church. அப்படிதான் போயிட்டு இருக்கோம். We are going like that. ஒருத்தனுக்கு தரிசனம் கிடைக்காது. We don't have any vision. ஒருத்தனுக்கு தேவ சத்தம் கேட்காது. Nobody is hearing the voice of God. ஒருத்தனும் கர்த்தருடைய வார்த்தையை பேச மாட்டான். Nobody will talk the word of God. இவங்களெல்லாம் வச்சு நாங்க என்ன பண்றது? What can we do? We are having all these people. ஆனா அப்படினால முதலாவது ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மனிதனுடைய இருதயத்துல ஃபர்ஸ்ட் விருத்த சேதனம் நடைபெறும். After immediately saved, we got to get the circumcision in the heart. இருதயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. The heart is a very important part. மகா கேடுள்ளதும் மகா திருக்குள்ளதும் இருதயம் சொல்லிரு. It is a more wicked one. அது வந்து மிகவும் மோசமான ஒரு தன்மை உள்ளது. It has a evil nature. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scriptures say? இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனிதனை என்ன செய்கிறது? தீட்டுப்படுத்துகிறது. Whatever comes from the heart only defile the man, the scripture says. வாசியுங்கள் அந்த வசனம். இது உள்ள இருந்து புறப்படுகிறது. இப்ப விருத்த சேதனத்தினுடைய சரியான அர்த்தம் என்னன்னா துண்டிக்கிறது தான். We have to cut it off. துண்டித்து போடுறது தான் விருத்த சேதனத்துக்கு பேர். The meaning of a circumcision, we have to cut it off. இருதயத்திலிருந்து புறப்படுகிற இந்த கேடு மதிகேடு விபசாரம் அருவருப்பான காரியங்களை நீ என்ன செய்யணும்? துண்டிக்கணும். We have to cut all the things which comes out of the heart. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா தாயிட்ட இருந்து அந்த குழந்தை என்ன செய்யணும்? பிரிக்கணும், துண்டிச்சு எடுக்கணும். We have to cut the child from the mother when she born. அதுபோல நீ ரட்சிக்கப்பட்ட மறுபடி பிறந்துட்டேன்னு சொன்னா உன்னுடைய இருதயத்திலிருந்து துண்டிக்கப்பட வேண்டிய இந்த ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இதெல்லாம் உன்னை விட்டு வெளியே போகணும். This great list should come out of your heart after you are saved. அது உனக்கு கொஞ்சம் வேதனை தான். அது உனக்கு கொஞ்சம் வேதனை தான். It is difficult. It is a small pain for you. சில சுபாவங்களை விடுறது கஷ்டம்தான். It is difficult to leave away some nature. ஆனா அதெல்லாம் நீ கவனிக்கவே கூடாது. You should not listen all this. எட்டாம் நாள்ல உனக்குள்ள அந்த இருதயத்துல துண்டிக்கப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட வேண்டும். On the eighth day, what are the things should be cut off? அந்த லிஸ்ட்ல அந்த மார்க் 7:21 சொல்லப்பட்ட லிஸ்ட் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. துண்டிக்கப்படாவிட்டால் இன்னும் நீ விருத்த சேதனம் அடையவில்லை என்று அர்த்தம். You see what are the things said in the Mark 7:21? முதலாவது இருதயத்தில் நம்முடைய விருத்த சேதனம் நடைபெற வேண்டும். First of all, in our heart the circumcision should be happen. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களேன்னு சொல்றார். He says a stiff necked uncircumcision in the heart and ears. ரட்சிக்கப்பட்ட உடனே மனந்திரும்பின உடனே உனக்குள்ள இந்த விருத்த சேதனம் நடைபெறும். After we saved or after we baptized, we have to get the circumcision. உடனே உனக்குள்ள இருந்து இந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு உன்னை தீட்டுப்படுத்துற இந்த சுபாவங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு போகணும். All this character should come out from your heart immediately. அதுக்கு பிறகு இருந்துச்சுன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில அது உன்னை தீட்டுப்படுத்தும், கெடுக்கும். After that also it is a find in your heart, mean it will defile you. நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன்னு பவுல் அழகாக சொல்லுகிறார். Paul says beautifully, I have circumcised on the eighth day. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நடைபெற வேண்டிய. First of all, it should happen in our life. இரண்டாவது, secondly, விருத்த சேதனம் செவிகள்ல நடக்கும். The circumcision should happen in our ears. ஒரு மனிதனுடைய செவி வந்து ரொம்ப முக்கியமானது. The ear of a man is very important. நம்முடைய காது தான் ரொம்ப முக்கியமானது. அவர் ears are very important. சத்தத்தை கேக்குறது, பகுத்தறிகிறது, சத்தத்தை விளங்கி கொள்றது, வாய் அசையும் போதே பாத்துக்குவான். We understand or discern the voices or everything. காது ரொம்ப முக்கியமானது. The ear is very important. உலக சத்தத்தையும் கேட்க வேண்டியிருக்கு, நாம் தேவனுடைய சத்தத்தையும் கேட்க வேண்டியிருக்கு. We have to hear the voice of God as well as the voice of the world. செவி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கும். The ears should be circumcised. என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அந்நியனுடைய சத்தத்துக்கு அது என்ன செய்யாது?
செவி கொடுக்கார். My sheep will hear me, not the stranger. வேற சத்தம் உன் காதுல கேட்கவே கூடாது. The strange noise should not be heard in your ears. அந்நிய சத்தம் உனக்கு கேட்கவே கூடாது. The strange noise should not be heard in your eyes. தேவனுடைய ஆடாக இருந்தா உனக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். அந்நிய சத்தம் கேட்க கூடாத அளவுல நீ செவிய விருத்த சேதனம் பண்ணி வச்சிருக்கணும். You have to circumcise your ears and you should not get any strange noise. எப்படி உன்னால மணிக்கணக்க சினிமா போட்டு கேட்டு உட்கார முடியுது? How can you see the cinema and come and sit here? எப்படி வீண் கதையெல்லாம் உன்னால கேட்டு இருக்க முடியுது? How can you hear all the வீண் கதை? The vain babblings. இன்னும் மற்றவங்க ஓடினவங்க, விழுந்து போனவங்க, செத்து போனவங்க இவங்க கதையெல்லாம் நீ கேட்டுகிட்டே இருக்கிறிய, எப்படி இந்த காது இந்த வேலையை செய்யுது? How can you hear all this about this? How your ears are doing this? கேட்கறதுனால செவி என்ன செய்யாது? திருப்தி அடையாது. By hearing the ears will not be satisfied. கேட்கறதுனால செவி நிரம்பியும் போகாது. By hearing the ears will not be satisfied. செவி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். The ears should be circumcised. வேற எந்த சத்தமும் உனக்கு கேட்க கூடாது. தேவனுடைய சத்தம் மட்டும் தான் கேட்கணும். Only you have to hear the voice of the God, not any other. நீங்க மணிக்கணக்க என்ன சத்தம் கேக்குறீங்க? Often what kind of voice you are hearing? தேவனுடைய சத்தம் கேக்குறமா இல்ல மனுஷனுடைய சத்தம் கேக்குறமா? Can we hear the voice of God or can we hear the voice of men? ஏசாயாவுல என்ன வாசிக்கிறோம்? What we read in Isaiah. காலை தோறும் அவர் என்னை எழுப்புகிறார். Every morning he wakes me up. கேட்கிறவனு கற்றுக்கொள்ளும்படி என்னுடைய செவியை கவனிக்க செய்கிறார். He is making my ears to listen to learn. ஆண்டவர் அவனுடைய செவியை கவனிக்க செய்கிறாராம், செவியை திறக்கிறாராம். God is opening his ears and making it to listen. வேற எந்த சத்தமும் அங்க கேட்கவே கேட்காது. No other voices would be heard there. உன்னுடைய செவியில விருத்த சேதனம் இருக்கா? Do you have the circumcision in your ears? வேற சத்தம் கேட்டா உனக்கு எப்படி காது கேக்குதா கேட்க மாட்டேங்குதா? Can you hear anything of strange thing? ஒரு சிலர் சொல்றாங்க பாம்பு காதுன்னு சொல்றாங்க. Somebody says snake ears. அவன் பேசிருக்கவே மாட்டான், ஆனா இவனுக்கு கேக்கும், ரொம்ப தெளிவா கேக்கும். He will not even talk but he will hear it. சின்ன காரியங்களும் ரொம்ப தெளிவா கேக்கும். Even a small matter he can hear it well. உன்னுடைய செவி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறதா? Have your ears circumcised? அபிஷேகம் பண்ணப்பட்டதானே சவுல். The anointed Saul. புறப்பட்டு வரும்பொழுது when he started and came, ஒரு கூட்டத்தார் அவனை குறித்து தரக்குறைவா பேசினார். One group talked to him illegally. இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன். Is he going to save us? இவனுக்கா காணிக்கை கொடுக்க வேண்டும்? Have we to give the offering to him? அபிஷேகத்துல நிறைஞ்சு வந்ததான சவுலுக்கு One the Saul which was filled with anointing. அத கேட்டு காது கேளாதவன் போல போனானாம். He did not hear as if he went. ஒன்றாம் சாமுவேல் 10 கடைசி. That Samuel 10 last. எப்படி போனாரு? இப்ப செவி என்ன செஞ்சிருக்கு? விருத்த சேதனம் பண்ணிருக்கு. யாரு என்ன சொன்னாலும், கெட்ட வார்த்தை பேசினாலும், என்ன சொன்னாலும் காது கேளாதவன் போல போயிட்டே இருந்தான். He was going as if he cannot hear because his ears were circumcised. என் தாசனை இல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பினவனை இல்லாமல் செவிடன் யார்? Who is blind man than my servant? செவி விருத்த சேதனம் பண்ணிருந்தா ஒருத்தன் ஏசுனா கூட உனக்கு கேட்காத மாதிரி போயிட்டே இருப்ப. If your ears are circumcised, if anybody to speak illegally, he is speaking against you. உனக்கு கேக்குது. But I hear it. ஆனா என்ன நடக்காது உனக்குள்ள? But what will not happen in you? Chemical reaction நடக்காது. You will not get any reaction in you. Chemical reaction will not happen in you. Chemical னா போட்ட உடனே அப்படியே மாறும். டிசைன் மாறும், கலர் மாறும். The colors and change, design also change. கேக்குற வார்த்தை கேட்ட உடனே அப்படியே முகநாடி மாறும், கை மாறும், கால் மாறும். என்ன பண்ணான்னு யோசிப்பானே, அந்த ரியாக்ஷன் தான். After hearing the word you will be your countenance and the heart and the legs everything will be changing. அபிஷேகம் குறைந்த பொழுது when the anointing is decreased, அந்த தன்மை அவனை விட்டு வெளியே போன பொழுது when the nature of that have gone out of him. முதலாம் சாமுவேல் 18ல 7:8 பாருங்க. First Samuel 18:7-8. அந்த வார்த்தை யாருக்கு கேட்டிருச்சு? அவனுக்குள்ள கொண்டு வந்து விட்டது. ஆனால் அவனுக்குள்ள முதல்ல என்ன செய்யல? காது கேட்காது போல போனா. First he went as if he could not hear. இப்ப நம்மளுடைய நிலவரம் என்ன? What is our state? செவிகள்ல எத்தனை பேருக்கு விருத்த சேதனம் இருக்கு? How many of you are having the circumcision in your ears? ஒருத்தவங்க சத்தம் போடுறான், ஏசுறான்னா கேட்காத மாதிரி போக முடியுதுன்னா உனக்கு கிருபை இருந்துச்சுன்னா செவி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். If you are having grace, if somebody is talk against us, we cannot hear as if we go means we are having. அவன் பேச ஆரம்பிச்ச உடனேயே அவன் உதட அசைவிலேயே அவன் இதைத்தான் பேசுறான்னு கண்டுபிடிச்சுன்னா விருத்த சேதனம் இல்லைன்னு அர்த்தம். You don't have circumcision if you hear him before he talk, you know that. நம்முடைய நிலவரம் என்ன? What is our state? எட்டாம் நாளில் நான் விருத்த சேதனம் அடைந்தேன்னு பவுல் பேசுகிறார். Paul says I have circumcised on the 8th day. ஒன்று இருதயத்தில் விருத்த சேதனம் இருந்து
நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும். We have to bring out all our sins from our heart by the circumcision. உன் காதுல கர்த்தருடைய சத்தம் மட்டும் தான் கேட்டு பழகு. Secondly, you have to hear only the voice of God in your ears. பக்கத்துல இருந்து ஒருத்தன் கூப்பிட்டே இருப்பான், காது கேட்காத மாதிரி உட்கார்ந்துட்டே இருப்பான், வேணும்னு. Wonderly, you will be sitting as if you cannot hear, one who is sitting near and calling him. இது வித்தியாசமான விருத்தசேதனம். It is a different experience. இன்னைக்கு எத்தனை பேருக்கும் இப்படிப்பட்டதான செவிகள் இருக்கு. How many of us have such kind of ears today? மூன்றாவதாக, Thirdly, உதடுகளில விருத்தசேதனம். Circumcision in the lips. உதடுகளில விருத்தசேதனம் இருந்தாதான் நீ காஸ்பல் சொன்னா ஒருத்தன் கேட்பான். If you are having circumcision in the lips, if you say the gospel, they will hear. மற்றபடி சும்மா போய் காஸ்பல் சொல்லி பாட்டு பாடி விசுவாசம் சொல்லிட்டு நீ வந்தீனா ஒருத்தன் கூட வர மாட்டான். Nobody will come if you go ordinarily and give the gospel. அதுக்கு காரணம் அழகாக சொல்றான். The reason is said மோசே யாத்திராம 6 பன்னிரெண்டுலயும் சொல்றாரு, முப்பதுலயும் சொல்றாரு. எக்ஸோடஸ் 6:12 and 20. அதுக்கு ரீசன் என்ன சொல்றான்? பார்வோன் எனக்கு செவி கொடுக்க மாட்டான். காரணம் என்னது? காரணம் என்ன? எனக்கு விருத்த சேதனம் இல்லையே. Pharaoh will not hear me because I am not circumcised. உதடுல விருத்த சேதனம் இருந்தாதான் மத்தவன் உன்னுடைய சத்தத்தை கேட்பான். If you are having circumcision in the lips, the other will hear your voice. உன்னுடைய உதட்டுல விருத்த சேதனம் இல்லாத பட்சத்துல, unless you don't have the circumcision in your lips, மற்றவன் உன்னுடைய சத்தத்தை சத்தியத்தை கேட்கவே மாட்டான். The other man will not hear your gospel. 30வது வசனம் வாசிங்க. உதடுகள்ல விருத்த சேதனம் இருந்தாதான் பார்வோன் உனக்கு செவி கொடுப்பான். If you are having circumcision in your lips, the Pharaoh will hear you. எந்த ஒரு ஆளுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லலாம். You can say the gospel to any man. எந்த ஒரு ஆளுக்கு நீ சத்தியத்தை சொல்லலாம். You can say the truth to any man. உன்னுடைய உதடுல பரிசுத்தம் இருக்கணும். You should have holiness in your. உன்னுடைய வார்த்தைகள்ல பரிசுத்தம் இருக்கணும். In your words there should be holiness. உதடுகள் சரியாக இருந்தா உன்னுடைய வாழ்க்கையில மற்றவனுக்கு நீ கீழ்படிவான். If you will obey, உனக்கு கீழ்படிவான். The others will obey you if you are having circumcision in your. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் போய் நம்ம ஊழியம் செஞ்சோம், மற்றவங்க கீழ்படியல, செவி கொடுக்கல அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா நம்முடைய உதடு சரியில்லை. Because our lips are not correct, because we are going and saying the gospel and others are not obeying. நம்முடைய உதடை பரிசுத்தமா மாற்றணும். We have to make our lips as a holy one. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? What the Isaiah prophet says. அவர் தீர்க்கதரிசி ஆகிறதுக்கு முன்னால அவர் உதடு எப்படி இருந்துச்சு? His lips before he became a prophet. அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். Unclean, he was a man of unclean lips. அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். I live among the people of unclean lips. ஏசாயா தீர்க்கதரிசி ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால இப்படி தான் இருந்தார். Isaiah prophet before he was saved, he was in that state. சரியான அர்த்தம் என்ன? What was the right meaning? லோக்கல் பாஷையில சொன்னா என்ன அர்த்தம்? If we say in the local language, அவர் என்ன சொல்றாரு? What he says? அசுத்த உதடுகளுள்ள மனுஷர் மத்தியிலே என்ன செய்கிறேன்? வாசம் பண்ணுகிறேன். I dwell among the people of unclean lips. என்னுடைய உதடு எப்படி இருக்கு? How is my lips? அசுத்தமா இருக்கு. My lips are so unclean. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is the meaning of that? நான் சேரியில குடி இருக்கறேன்னு சொல்றான். ஸ்லம் ஏரியால நான் குடி இருக்கறேன். அதாவது ஏழைகளுக்கு குறைச்சு நான் சொல்றேன் இல்ல. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில அவன் குடி இருக்கறான். Such kind of people among the people he is dwelling. பேச ஆரம்பிச்சாலே கெட்ட வார்த்தை தான். If he started talking, he will speak only bad words. இவன் மட்டும் இல்ல. Not only him. அந்த ஏரியா ஃபுல்லாவே இப்படி தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட பேச்சு உள்ளவர்கள். The whole area of the people are like that. பரலோகத்துல இருந்து ஒருத்தன் வந்து அக்கினியால அந்த உதட்டை தொட்டான். A man came from heaven and touched his lips with fire. அதுக்கு பிறகு ஏசாயா ஏற மாறிட்டாரு. After that, how Isaiah தீர்க்கதரிசியாய் மாறினார். He became a prophet. ஆனால் நம்முடைய ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய உதடு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். After we saved, our lips should be circumcised. அதுக்கு பிறகு நம்முடைய பாஷை, நம்முடைய பேச்சு எல்லாமே சுத்தமா இருக்கணும். After that, our language, our spoken, everything should be clean. செப்பனியால நான் வாசிக்கும் பொழுது, when we read in Sephaniah, அவருடைய பாஷையே நான் சுத்தமான பாஷையா மாத்திடுவாங்க. I'll make his language a pure one, God says. 3:9 ரட்சிக்கப்பட்ட உடனே உன் பாஷை எழுந்திரணும். நீங்க வாங்க போங்க ரொம்ப மரியாதையா மாத்திரணும். Your voice, your speaking should be a polite one. ஆமா, இவன் அவ இவன் இந்த ஸ்டைல் எல்லாம் விட்டுறணும். You should leave all this speaking. உன்னுடைய உதடை நீ பரிசுத்தம் பண்ணணும். You have to go make holy your lips. உன்னுடைய உதடை நீ விருத்த சேதனம் பண்ணணும். You have to make circumcise your lips. உன் உதடு விருத்த சேதனம் ஆனாதான் பார்வோன் உனக்கு செவி கொடுப்பான். If your lips are circumcised, the Pharaoh will hear you. பார்வோன் உனக்கு செவி கொடுக்கணும். இருதய கடினம் உள்ளவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எதிரான சக்தி உள்ளவர்கள் எல்லாம் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா உன்னுடைய உதடை நீ தெய்வீகமாய் மாற்ற வேண்டும். You have to make your lips as a divine one if other people should hear you. இல்லாத பட்சத்துல உனக்கு அந்த சம்பவம் நடைபெற முடியாது. Unless the things will not happen to you. எசேக்கியேல் 44:9 வாசியுங்கள். எசேக்கியேல் 44:9 நம்ம இல்லாத யாருமே எங்க பிரவேசிக்க முடியாது? என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. Nobody can enter in my sanctuary those who do not have circumcision. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. If you don't have the circumcision in your heart, you cannot enter the kingdom of God. உதட்டில் விருத்த சேதனம் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. If you do not have the circumcision in your lips, you cannot enter in the kingdom of God. செவியில் விருத்த சேதனம் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. You cannot enter the kingdom of God unless you don't have the circumcision of. செவியில் விருத்த சேதனம் இல்லைன்னா உனக்கு பிரசங்கம் கேட்க ஓடாதுங்க. You can't hear the message if you don't have the circumcision in your ears. நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன் ஆனா உனக்கு ஒர்க்கே ஆகாது. I'll be going on giving preaching. அதனால இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு சொல்லுவார், காதுள்ளவன் Those who hear, let him hear. எல்லாருக்கும் தான் காது இருக்கு. All are having ears. ஆனா உள்ள ஏறலன்னு அர்த்தம். It is not going inside. நம்ம பிரசங்கம் பண்ணிட்டே இருப்போம், இவங்க அவங்க வேலைய பார்த்துட்டே இருப்பாங்க. We will be going on preaching, they will be looking after their work. எரேமியா 6 அதிகாரம் 10 வசனத்துல பார்க்கும் பொழுது Jeremiah 6:10 அவருடைய செவி விருத்த சேதனம் இல்லாதனால அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாலும் கேட்க மாட்டான். Because of their ear is uncircumcised, they cannot hear. என்ன புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டான். Whatever advice we give, they won't hear. இப்படி இருந்தா நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கும்? How is our state if we see? அதனால் ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் 8 நாளில் ரட்சிக்கப்பட்ட உடனேயே நம்முடைய உதடு, செவி, இருதயம் மூணையும் கிளியர் பண்ணணும். The spiritual people after we saved, our ear, heart and lips should be circumcised after. இந்த மூன்றையும் நாம் சரிபடுத்தினாதான் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க முடியும். If we make right all these three things, we can enter in the holy place. இதை தான் பவுல் சொல்றார், நான் 8 நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். This is Paul says, I have circumcised on the 8th day. இரண்டாவது அவர் சொல்கிறாரு, Secondly he says, நான் இஸ்ரவேல் வம்சத்தான். And the stock of Israel. அவர் ஆவிக்குரிய மனுஷன் இஸ்ரவேல் வம்சத்தானாய் மாறணும். A spiritual man should become a stock of Israel. முதல்ல நடைபெற வேண்டியது ஒரு சுத்திகரிப்பின் அனுபவம். First thing should be happened with your sanctification. இருதயம், செவி, உதடு. The heart and the ear and the lips. மூன்று அடுத்ததாக Next. இஸ்ரவேல் வம்சத்தானாய் அவன் இருக்கணும். We should be the stock of Israel. இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of Israel? தேவனோடும் மனிதனோடும் நீ போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். He named him Israel because he prevailed against God and man. ரெண்டு வேற்று நம்ம போராட வேண்டியது. We have to prevail or struggle against. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைரக்ஷன், வித்தியாசமான தன்மை. There are three different experiences we have to struggle. ஒன்று நாம் தேவனோடு போராடணும், மற்றொன்று மனுஷனோடு இல்லாட்டா பிசாசோடு போராடணும். First we have to struggle with God or else we have to struggle with man or devil. மனுஷனும் பிசாசும் ஒண்ணுதான். The man and devil are one. ஏன்னா பிசாசுக்கு உருவம் கிடையாது, அதனால யாருக்குள்ள தான் வரா? மனுஷனுக்குள்ள வந்துதான் நம்மோட போராடும். Because the devil has no figure, he is coming inside the man and work. இஸ்ரவேல் வம்சம்தான் சொன்னா நீ தேவனோடும் போராடணும், மனுஷனோடும் பிசாசோடும் போராடணும். If you are the stock of Israel, you have to struggle with God and man. தேவனோடு போராடுவது ஜெபங்களில் போராடுவது. You have to struggle in the prayer with God. பிசாசோடு போராடுவது இப்பிரபஞ்சத்தின் வல்லமைகளோடு நாம் எதிர்த்து நின்று அவனை மேற்கொள்ள போராடுவோம். பிசாசை போராடி தலையை நசுக்கி அவனை நாம் ஜெயிப்பது. அங்க ஆண்டவரோடு போராடி ஜெயித்து அவற்றிருந்து எல்லாத்தையும் வாங்குவது. We have to struggle with God and get everything from him. எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்முடைய போராட்டங்கள் கிடையாது. We are not wrestling against the flesh and blood. அப்படின என்ன அர்த்தம்? What is the meaning of that? ஒரு மனுஷனுக்கு எங்க போராட்டம் இருக்க கூடாது? A man where he should not have any struggle. யாட்ட இருக்க கூடாது? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். The flesh and blood. அப்படி என்ன அர்த்தம்? What is the meaning of that? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இருக்க கூடாது. We should not have a wrestle against the flesh and blood. நம்மால் மேக்ஸிமம் அதுல தான் முட்டிட்டு இருக்காங்க. Our people are struggling with only those. மாம்சம்ங்கிறது மனைவி இல்லாட்டா புருஷனை காண்பிக்கிறது. The flesh shows the wife or the husband. இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார். They two are one flesh. இரத்தம்ங்கிறது குழந்தைகள். The blood shows the children. புரியுதுல்ல? Do you understand? மோசே யோவான் 1 அவர்கள் புருஷ சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது பிறந்தவர்கள் சொல்லியிருக்கோம். குழந்தைகளுக்கெல்லாம் இரத்தம். The children or the blood. மாம்சங்கிறது புருஷன் மனைவி. The flesh shows husband and wife. டெய்லி புருஷனும் மனைவியும் சண்டை போட்டு இருந்தா நீங்க வசனத்தை மாத்தி செயல்படுறீங்கன்னு அர்த்தம். If the husband and wife every day they are struggling. ஏனெனில் why? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. Not with flesh and blood. அம்மா அப்பாவோட போராடிட்டு இருக்க கூடாது, புருஷன் மனைவியோட பிள்ளைகளோட போராடிட்டு இருக்க கூடாது. We should not wrestle with the parents or the husband and wife. இந்த ரெண்டு பேரும் மோதிக்கிட்டே இருந்தா பிசாசுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவனுக்கு நீங்களே full supportல போயிட்டு இருக்கீங்க. You are giving full support if you are struggling like this. அவன் திரும்பி உள்ள வரணும்னு அவசியமே கிடையாது. There is no need of coming again. அவன் ரிமோட்லயே wife கண்ட்ரோல் வச்சிட்டே இருக்கான். He is with the remote, he is controlling the wife. ரிமோட்லயே புருஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். With the remote he is controlling the husband. ரிமோட்லயே பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். With the remote he is controlling the children. இது வச்சு அவன் வர்க் பண்ணிடுவான். அவனுக்கு வந்து
நேரடியா வரணும் உள்ள பூந்து ஏதாவது செய்யணும்லாம் அவசியமே கிடையாது ஏன்னா நம்மளே அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்ல இருக்கோம் he is we are with the full support of him he has he has no need to நம்மளுடைய போராட்டம் யாரோட இருக்கணும் our wrestling with who வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு என்ன உண்டு அவசியம் கிடையாது நீ கடிந்து கொள்ளணும் you have to rebuke the powers the rulers of the darkness of this world which rebuke which hinder your faith அடுத்து ஜெபத்துல தேவன்ட்ட நீ போராடணும் in the prayer you have to struggle with god கொலோசியர் 4 அதிகாரம் 12 வசனம் colossians 4:12 போராடுவது praying or struggling in the prayer ரோமர் 15ல நீங்க கடைசி வசனத்தை நீங்க படிச்சுக்கோங்க you can study in romans ஜெபத்துல நீங்கள் போராடுவ you have to struggle in the prayer சும்மா போய் 10 மணி ஜெபம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு ஒரு வீட்ல ஒரு ஆளு ஒரு பாட்டு பாடும் இன்னொரு ஆளு இன்னொரு இடத்துல உட்கார்ந்துக்கும் ஒவ்வொரு ரூம்ல உட்கார்ந்து ஜெபம் பண்றது ஜெபத்துல போராடுறதா is it so we are as one man is sitting and another one corner another one is singing is it a prayer நீ ஜெபிச்சுக்கோன்னு சொல்லி விட்டுறதா you can you say you can you pray and I go நான் வர மாட்டேன் I will not come நீ இருக்கிற ஜெபத்துல நான் இனிமே நிச்சய மாட்டேன் வரவே மாட்டேன் I will not come and participate with the prayer warrior இப்படி ஜெபத்தை நம்ம அலட்சியம் பண்றோம் ஜெபத்துல தேவ சன்னதியில போராடணும் we have to struggle in the prayer we should not despise the prayer அது ஒரு யுத்த களம் it is a battle field புருஷன் பாதிக்கப்பட்டானா மனைவியும் பிள்ளைகளும் நிக்கணும் போராட்டத்துல the children and the wife should stand if the father மனைவி பாதிக்கப்பட்டானா தகப்பனும் பிள்ளைகளும் நிக்கணும் the wife is affected mean the father and the children should stand பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா தாயும் தகப்பனும் முழங்கால நிக்கணும் if the children got problem means the parents should stand நீயே பாத்துக்கிட்டு புருஷன் போய் படுத்து தூங்கிட்டு இந்த சகோதரி உட்கார்ந்து அழுதுட்டே இருக்க வேண்டியதான் the only the sister is crying and praying ஜெபத்துல நாம் போராடணும் we have to struggle in the prayer இஸ்ரவேல் வம்சத்தான் சொன்னா சும்மா ஜாதிக்காக சொல்லல நீ போராடக்கூடியவனா இருக்கணும் you are not saying the stock of israel but you should struggle ஒரு பெந்தகோஸ்த காரண பார்த்த பிசாசு ஓடணும் seeing a pentecostal man the devil should run away சிலோன்ல டைகர்ஸ் இருக்காங்க there are tigers in silon புலின்னு சொல்லிட்டா போதுமா சிங்களர் பாதி பேர் ஓடி போடுவாங்க சிங்கிள் அந்த பீப்பிள் சிங்கிள்ஸ் will go run away if they tiger னு சொன்னா போதும் உடனே அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆறது தான் ட்ரை பண்ணுவாங்க they wanted to escape if we say tigers அந்த ஒரு ஆள் நிக்கறானாலே ஓடிடுவாங்க if there is one person stand they will run away அதே மாதிரி பெந்தேகோஸ்தே காரன் இருக்கான்னு சொன்னா அந்த இடத்துல பிசாசு இருக்க கூடாது there will not be no devil in the place where the pentecostal man is there நீ போனீனா அவன் ஓடிடுவாங்க if he goes there he has to flee away நீ போற வரைக்கும் தான் அவனுக்கு டைம் only he has a time until you go நீ ஜெபத்துல போராடணும் you have to struggle the prayer ஜெபம் தான் நம்முடைய வெற்றியை நிர்ணயிக்க கூடிய ஒரு இடம் the prayer is a place where the determine our victory எதுக்குனாலும் whatever may be என்ன பிரச்சனைனாலும் ஜெபத்தை நீ பண்ணு whatever problem you have to pray இஸ்ரவேல் வம்சத்தானா தேவனோடும் போராடுதல் பிசாசோடும் போராடு if you are a stock of israel you have to struggle with god as well as men ஆண்டவரோடு போராடுறது உரிமையோடு போராடுறோம் ஆண்டவரே எனக்கு அத தாங்க இத தாங்க அது வேணும் எனக்கு வேணும்னு கேக்குறது போல பிசாசு உரிமையோடு எனக்கு அதிகாரம் இருக்கு நீ ஓடுன்னு நினைச்சேனோ with the right we are praying with god god give us this and that with the right we have to rebuke the devil also indrike ethana ver israel vamsatharai mara virumbugireer how many of you want to become a stock of israel sariya poradanum rightly we have to struggle யாக்கோப உட்கார்ந்து போராடுறாரு ஜேக்கப் was sitting and struggling தூதன் சொன்னா எனக்கு டைம் ஆயிருச்சு இவ்வளவு நேரம் நீ போராடி என்ன இல்ல பிரயோஜனம் இல்ல நான் போறேன்னு சொல்லிட்டேன் this messenger said I want to go because it is time இவன் சொன்னா நான் உன்ன விட மாட்டேன் நீ ஆசீர்வதிக்கணும் you have to bless me I will not leave you he said அப்ப உன் பேர் என்ன செய்யுமோ இல்ல say your name he said யாக்கோபுங்கற பேரை மாத்தி எப்படி மாறணும் நீ இஸ்ரவேல்னு மாறு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் your name should change from jacob to israel நீ ஜெபத்துல போராடு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் you pray in the prayer struggle in the prayer பிசாசு போராடி ஜெயி நான் உனக்கு ஜெயத்தை தரேன் you get the victory and struggling after the against the devil மூன்றாவது பென்யமீன் கோத்திரத்தான் thirdly the tribe of benjamin பென்யமீன் என்று சொன்னால் வலதுகரத்தின் மகன் என்று அர்த்தம் benjamin means son of right hand வலதுகரம் தான் பராக்கிரமம் செய்யக்கூடியது the right can do the mighty things நீ பென்யமீன் கோத்திரத்தானா இருந்தா நீ வலதுகரத்தின் மகனாக ஜீவிப்பாய் if you are a tribe of benjamin you will live as a son of right hand முற்பிதாக்கள் எல்லாம் வேதத்தில் ஆசீர்வதிக்கும் பொழுது யாரை வலதுகரத்தில் கொண்டு வராங்களோ அவங்க தான் என்ன செய்வான்
செழிப்பார்ப்பா. The four fathers, they will bless them, they will be. யார வலது கரத்துல ஆசீர்வதிக்கானோ அவன் தான் அந்த குடும்பத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். They are those who are blessing with the right hand, they will be a blessed man. யாக்கோபுக்கு முன்னால Before Jacob, யோசேப்பு தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை கொண்டு வந்து விடுறான். Joseph brought his two children. வலது கைக்கு நேரா மூத்த பையனை கொண்டு வந்துட்டான். Before his right hand, he brought the younger son. இளைய கைக்கு நேரா இளைய பையனை கொண்டு வந்துட்டான். Before the left hand, he brought the younger son. யாக்கோபு அப்படியே கைய மாத்தி டைரக்ஷனை திருப்பி ஆசீர்வதிச்சான். Jacob changed his hand and blessed them. உடனே யோசேப்பு சொன்னா, தகப்பனே இவன் தான் மூத்தவன் சொன்னான். Then Joseph said, no, this is my eldest son. நான் அதுக்காக தான் கரெக்ட்டா வலது கைக்கு நேரா நிப்பாட்டி இருக்கேன்னு சொன்னான். So rightly I made them to stand near the right hand. யாக்கோபு சொன்னா, மகனே அது எனக்கு தெரியும், ஆனா இவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான் சொல்லி கைய மாத்திட்டான். But Jacob said, my son, I know, but he changed and blessed. அதுல தான் எப்ராயீம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக கொண்டு வரப்படுகிறார். So the Abraham, the tribe of Abraham was a blessed. அதனால கை எங்க வலது கையின் மகனாக நாம இருக்கணும். We should be the son of right hand. ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமான நீ நிக்கணும். You should be the worthy of the blessing. 100 பேர் ஒரு இடத்துல இருக்கறானா, ஒரு ஆளுக்கு தான் ஆசீர்வாதம்னா அந்த ஒரு ஆள் யாரா இருக்கணும்? யாரா இருக்கணும்? நாமா நிக்கணும். If there are 100 people, so only one fellow get the blessing is, we should be that person. 40 சீட் தான் இருக்கு. 5000 பேர் போராடுறானா, 40 சீட்ல ஒரு சீட் உனக்கு நிஞ்சிரணும். வந்தரும் நீ அதுல செலக்டட் பர்சனா தான் வரணும். You should come as a selected person among the 500 seats, only the 40 seats are. ரன்னிங் ரேஸ்ல நீ போனீனா நீ தான் நிசீனோ ஜெயிக்கணும். If you go in the running race, you should win. நீதான் நீ போனா நீதான் வலது கரத்தின் மகன். If you go, you are the right son of right hand. அந்த லெவல்ல நம்மளுடைய லைஃப் பில்ட் அப் பண்ண வேண்டியிருக்கு. We have to go and build up in that level. நீ போன பிறகு எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க. If you go, everybody will go astray. அந்த லெவல்ல நீ ஆசீர்வாதத்துக்கு உரியவனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். You have to live as a blessed man in that level. வலது கரம் தாங்குகிறது என்று சொல்லியிருக்கிற. It says the right hand upholds. இஸ்ரவேல் நீ பென்யமின் கோத்திரத்தானா, மற்றவன் எல்லாம் தாங்கணும். If you are as a tribe of Benjamin, you have to uphold others. மற்றவனுடைய பிரச்சனை பலவீனரை என்ன செய்யுங்கள், தாங்குங்க. You have to uphold the weak people. மற்றவனுடைய பிரச்சனையில நீ அவனை தாங்கு. In others problem, you have to uphold them. கர்த்தர் உன்னை வலது கரத்தின் மகனாக வைத்திருக்கிறார். God has kept you as a son of right hand. வலது கரம் பராக்கிரமம் செய்யும். The right hand do the mighty things. அப்படிதான சொல்லிருக்க 118 சங்கீதத்தில் 15 வசனம் நினைக்கிறேன். உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார். It is clearly said. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says? உம்மாலே நாங்கள் சேனைக்குள் பாய்வோம், உம்மாலே பராக்கிரமம் செய்வோம். By thee we will run through it. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் பராக்கிரமசாலிகளாய் மாறி பராக்கிரமம் செய்யக்குள்ள இருக்கோம். We all the children of God should be mighty people and do mighty things. தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம சரீர பலவீனமா இருக்கலாம், ஆனால் நாம் வலது கரத்தின் பிள்ளைகளாக நிற்க வேண்டும். We should be the son of mighty God, but though we are weak. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire that experience? நீ மற்றவன தாங்கணும், மற்றவன ஆசீர்வதிக்கணும். நீ நின்னா நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா நிக்கணும். If you stand, you have to be a blessed one. You have to bless others and uphold others. எனக்கு கிடைக்கல, நீ திரும்பி வரவே கூடாது. You should not come back. I did not get it. உனக்கு ஜெயிக்கிறவனா தான் கொண்டு போய் என்ன செய்வாரே, நிறுத்துவார். God will make you and stand as a victory man. அப்படி இல்ல, நீ அந்த ஸ்பாட்டுக்கு போக கூடாது. Or else you shouldn't go to that place. நீ போயிட்டியா, உனக்கு தான் அந்த இடம். If you go there, that place is for you. அந்த லெவல்ல நம்மளுடைய லைஃபை நம்ம பில்ட் அப் பண்ணணும். We have to build up our lives in that level. நான்காவதாக, Fourthly, எபிரேயரில் பிறந்த எபிரேயர். Hebrew of the Hebrew. அப்படின்னு என்ன அர்த்தம்? What is the meaning of that? எபிரேயரில் பிறந்த எபிரேயர். Hebrew of the Hebrew. எபிரேயன் சொன்னா அதுக்கு சரியான பைபிள் டிக்ஷனரியில அர்த்தம் வந்து பரதேசின்னு அர்த்தம். He is a stray publican. Hebrew. எபிரேயன் சொன்னதுக்கு அர்த்தம் வந்து பரதேசி. ஹீப்ரூ மீன்ஸ் எ பப்ளிகன். இந்த உலகத்துல அவனுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. தேர் இஸ் நதிங் பிலாங் டு. அந்நியரும் பரதேசியும் என்று என்ன செய்யணும், அறிக்கையிடுவார்கள். தே வில் டெஸ்டிஃபை தே ஆர் எபிரேயர். 11 அதிகாரம் 13 வசனம். பூமியில எப்படி அறிக்கைட்டாங்க, அந்நியரும் பரதேசி. என்ன அந்நியரும் பரதேசி, அது என்னங்க இங்கிலீஷ்ல வாசிங்க தயவு செய்து. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்துல வந்து ஒரு யாத்ரீகன், அவ்வளவுதான். Child of God is God is a pilgrim. அவனுக்கு இந்த உலகத்துல எதுவுமே சொந்தம் கிடையாது. There is no nothing is belong to in this world. ஆபிரகாமுக்கு உலகத்துல ஒண்ணுமே இல்லையா? Did not Abraham got anything? எலியாசர் சொல்றாரு, என்னோட எஜமான் எப்படி இருக்காரு, சீமானா இருக்கிறார்னு சொல்றான். My master is a rich man. ஆடு மாடுகளே பூமி தாங்க கூடாத அளவுல ஆசீர்வாதம் ஆபிரகாம் இருந்தது. Abraham got a blessing the sheep and cattle. ஆனா வெளியே சொல்லும் பொழுது என்ன அறிக்கைட்டான், என்ன அறிக்கை, நாங்கள் அந்நியரும் பரதேசியும். But he confessed that they were strangers and pilgrims. தாவீது வந்து ஒரு கிங். David was king. A king.
ஆனா அவன் அறிக்கை என்ன சொல்றான் தெரியுமா? Often what he said? 119ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். பூமியில நான் யாரு? பரதேசி. எபிரேயர்ல பிறந்த எபிரேயன். I'm a Hebrew of the Hebrew. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்துல என்னதான் இருந்தாலும் அவன் யார் இந்த உலகத்துக்கு? அவன் ஒரு பரதேசி. A child of God is a pilgrim on this earth. ஒண்ணு இங்க கொண்டு வந்தது இல்ல கொண்டோம் போக முடியாது. You did not bring anything here, you cannot take anything up. இப்ப ஒரு சிலர் ஒண்ணுமே கொண்டு போக முடியலன்னா உடனே if somebody they want, can't take anything பெட்டியாவது நல்ல வெயிட்டா செஞ்சு நல்ல வசதியா செஞ்சிரணும்னு பார்க்கறேன். They want to make the coffin as a good one. அப்படிதானே? Is it so? ஒண்ணும் கொண்டு போக முடியாது. They can't take anything with them. அதனால பெட்டி போய் 12000 8000 க்கு செஞ்சிரணும்னு பார்க்கறேன். They want to make the coffin for 8000. சந்தன பெட்டியை செய்துங்கற. In the aloes or the sandalwood. இவங்க அதை செஞ்சு வச்சா if they make it சென்னையில என்ன பண்றானா? What in the Chennai they are doing? எதுவுமே நீ கொண்டு போக முடியாது எடுத்துருவான். You can't take anything. He will take everything. அதனால நான் பூமியிலே பரதேசி. On this earth I am a stranger. நீ இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே இல்ல நீர் மட்டும் தான் எனக்கு ஆதாயம்னு நீ போகணும். You have to say Lord you are only on this earth I don't have anything though you are having everything. ஒண்ணு உன்னோடு வர போகிறதே இல்ல. Nothing is going to come with you. ஒரு அம்மாக்கு கண்ணாடி போட்டு விட்டாங்க. One mother put a spectacle. அவங்க ஏற்கனவே போட்டிருந்தாங்க அதனால செத்து போன பிறகு போட்டு வைக்கணும்னு. ஆல்ரெடி ஷி ஹட் எ ஸ்பெக்டக்கிள் சோ ஆஃப்டர் டெத் ஆல்சோ ஷி வாஸ் பட் பெட்டிய மூடும் போது ஒரு பொண்ணு வந்து எங்க அம்மா கண்ணாடி எனக்கு வேணும்னு அவ எடுத்துட்டு போயிட்டா. ஒன் டாட்டர் செட் ஐ நீட் தி ஸ்பெக்டக்கிள் ஆஃப் மை மதர் அண்ட் ஷி டு எங்க அம்மா நினைவா அது வேணும். ஐ நீட் தி ரிவர் ஃபாதர் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் செத்து போன பிறகு கண்ணாடியோட கூட அந்த அம்மாவை அனுப்புறதுக்கு யாருமே ரெடி இல்ல. அவங்க என்ன உள்ள பெட்டியை தான் பார்க்கணும் வேற எங்க பார்க்க முடியும்? தே கேன் see only the coffin. பூமியிலே நாம் ஒரு பரதேசி. ஆன் தி செட் வி ஆர் எ ஸ்ட்ரேஞ்சர். ஏதோ கொடுத்திருக்கிறார் அனுபவிச்சுக்கலாம். காட் ஹஸ் given something we can use it. கர்த்தர் கொடுத்ததுக்கு சந்தோஷப்பட்டு நன்றி செலுத்தி உண்மையா இருந்தா அது அப்படியே உன்னை கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு உன்னை ஆசீர்வாதமா கொண்டு போவோம் அவ்வளவுதான். If God has given this is true means God will bless you today. கொஞ்சம் புத்தி மாறிச்சுனா ஒரிஜினல் பரதேசியவே மாத்திடுவார். If you are கொஞ்சம் புத்தி மாறிச்சுனா ஒரிஜினலாவே உன்னை பரதேசியாவே மாத்திடுவார். If your mind is changed means originally you will change as a stranger. அதனால நம்ம கவனமா இருந்து நான் பரதேசி பரதேசி எனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி இருக்கிற ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீ போயிட்டே இருக்கணும். You have to go to the God I don't have anything I am like I am a stranger on this earth. எபிரேயரில் பிறந்த எபிரேயன். Hebrew of the Hebrew. எபிரேயன் சொன்னா அவனுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. If you are a Hebrew he has nothing on this earth. இன்னைக்கும் கூட இஸ்ரவேல் ஜனங்களே அரபு நாடுகள் யாருமே அங்கீகரிக்கிறது கிடையாது. No Arab people accept the Israelites. எதுக்கு? Why? அவனுக்கு யாரு? Who are they? அவன் ஜிப்சி கூட்டம் பரதேசிகள் அவனுக்கு இடமே சொந்த நாடே கிடையாது நான் அங்கீகரிக்க மாட்டாங்க. They are wanderers and gypsies they will not allow them. அவங்க அங்கீகரிக்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. They will not recognize them. அப்படினால நமக்கு இந்த உலகத்துல எந்த ரெகக்னிஷன் தேவையில்லை பரலோகம் அங்கீகரிச்சா போதுமானது. இட் இஸ் எனஃப் அவர் ஹெவன் இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் நாட் தி வேர்ல்ட். அப்படினால இந்த உலகத்துல நீ ஒரு பரதேசின்னு போயிட்டே இருக்கணும். யூ ஹேவ் டு கோ அஸ் எ ஸ்ட்ரேஞ்சர் இன் தி வேர்ல்ட். கடைசியாக அவர் சொல்றார் நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன். According to the law I am a Pharisee. உலகப்படி பார்க்கும் பொழுது பரிசேயன் வேதபாரகன் சதுசேயன் இப்படிப்பட்ட ஒரு ஒவ்வொரு கூட்டங்கள் இருக்கு. There are group according to the world a Pharisee Sadducee and every. மூணு கூட்டம் இருக்கு. There are three groups. சதுசேயர்கள் Sadducees பரிசேயர்கள் Pharisees வேதபாரகர்கள். There's a hypocrite. இந்த பரிசேயரும் சதுசேயருக்கும் ரெண்டு பேருக்கும் டிஃபரண்டான கொள்கைகள். There are different என்ன நீங்க டிஃபரண்ட் கான்செப்ட்னு சொல்லுங்க டிஃபரண்ட் டாக்ட்ரின்ஸ்னு சொல்லுங்க டிஃபரண்ட் கான்செப்ட் ரெண்டு பேருக்குமே ரெண்டு விதமான கொள்கைகள் டிஃபரண்ட் திஸ் டிஃபரண்ட் பீப்பிள்ஸ் ஹேவ் டிஃபரண்ட் கான்செப்ட் ரெண்டு பேருக்குமே பைபிள் ஒண்ணுதான் தி பைபிள் இஸ் ஒன் ஃபார் போத் சதுசேயர் என்ன சொல்றான் வாட் தி சதுசீஸ் சேஸ் உயிர் தழுதல் கிடையாது தேர் இஸ் நோ ரிசரெக்ஷன் எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு தேர் ஆர் வெர்சஸ் சதுசேயர் சொல்றது என்னது வாட் தி உயிர் தழுதலும் கிடையாது தேவதூதர்களும் கிடையாதுமா தேர் இஸ் நோ ஏஞ்சல்ஸ் அண்ட் தேர் இஸ் நோ ரிசரெக்ஷன் வாசிங்க அந்த வசனம் அப்போஸ்தலர் 23:8 பைபிளை வச்சுக்கிட்டு அவன் சொல்றது என்னது உயிர்த்தெழுதலும் கிடையாது தேவதூதர்களும் ஆவியெல்லாம் கிடையாதுங்கறான் அடுத்து நோ ரிசரெக்ஷன் பரிசேயர் இருக்க நமக்கு இருக்கா இல்லையா டு வி ஹேவ் தட் உயிர்த்தெழுதல் உண்டா டு வி ஹேவ் தி ரிசரெக்ஷன் தேவதூதர்கள் உண்டா உண்டு ஆவிகள் உண்டா உண்டு அதனால இவன் சொல்றான் நான் பரிசேயன் ஐ அம் எ பரிசீ ஹி சேஸ் ஆவிக்குரிய ஜீவியத்துல பரிசேயன்ங்கறதுடைய சரியான அர்த்தம் வேறு பிரிந்தவர்கள்னு அர்த்தம் the separated people in the spiritual meaning of the pharisees is correct அர்த்தம் separate we should separate பரிசேயன் சொன்னா பிரிந்தவன் அர்த்தம் the pharisee means a separated people ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் yes spiritual man should keep up the separated life ரெண்டு விதமான வேறுபாடு there are two kinds of separation ஒன்று
இந்த உலக பாவத்திலிருந்து நீ வேறுபட்டு வேறுபாட்டின் ஜீவியம் செய்யணும். You have to live a life of separation, departing from the sin of this world. இரண்டாவது துருபதேசக்காரலிருந்து வேறுபட்டு உபதேசத்துக்காக நீ நிற்கணும். You have to stand for the truth, coming out of the erroneous baptism. பாருங்க சதுசேயர் சொல்றாங்க, பைபிள தான் கையில வச்சிட்டே சொல்றான், உயிர்த்தெழுதல் கிடையாதுங்கறாங்க. Having the Bible in the hand, they says no resurrection. பிரதரன் சர்ச் என்ன சொல்லுது, பைபிள கையில வச்சிட்டே பரிசுத்தாவியே கிடையாதுங்கறாங்க. The Brethren Church says having the Bible, there is no Holy Spirit. யெகோவா விட்னஸ் பைபிள வச்சிட்டே சொல்றான், இயேசு தெய்வம் கிடையாது. மற்ற சபக்காரன மற்ற உபதேசக்காரன நீ விஷ் பண்ணாலே அவனுடைய பாவத்துக்கு நீ சொந்தமாயிருக்கேன். சதுசேயனும் கிட்ட விட மாட்டான், ஒருத்தன ஒருத்தன நெருங்க மாட்டான். ஒரு இடத்துல பரிசேயர் சதுசேயர்லாம் பயங்கர கூட்டமா இருந்தாங்க. In one place the Pharisees and Sadducees were a great group. எல்லாரும் சேர்ந்து பவுல் அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிருந்தாங்க. They were all ready to beat Paul. பவுல் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தான். Paul was seeing. அவனுடைய discerning spirit வேலை செஞ்சது. His discerning spirit was working. பகுத்தறிவின் ஆவி வேலை செஞ்சது. His discerning spirit was working. அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தான். மேக்ஸிமம் பரிசேயர்ன உடனே நான் பரிசேயரில் பிறந்த பரிசேயன் ஒரு அனௌன்ஸ் கொடுத்தான். He announced I am the Pharisee of the Pharisee. நம்ம ஆளுங்களும் தன்னுடைய குரூப் சேர்ந்துச்சுனா டக்குனு நான் யாருன்னு தெரியுமான்றுவான், சேர்ந்துருவான் டவு. They the people also join with a group of who இவன அதே இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி சொல்லிட்டான், திடீர்னு நான் பரிசேயன் அப்படினா. The same technique he also follow, I am the Pharisee, said. உடனே அந்த இடத்துல அந்த பரிசேயன் அவ்வளவு பேரும் சேர்ந்து எப்படி பவுல அடிக்கலாம்ன்றான். All the Pharisees gathered together, how can you beat him, they said. பரிசேயன்னா வேறு பிரிந்தவன். Pharisee means a separated one. உபதேச ரீதியில கூட உனக்கு ஒரு வேறுபாடு இருக்கணும். According to the gospel you should separate. Just business ல அவனோட பழக்கம் இருக்கா, ரைட், அப்படியே வச்சுக்க. If you have the business with touch with you, you have it. அவன் சொல்ற உபதேசத்தை நீ ஏற்றுக்கொள்ள கூட. You shouldn't accept the gospel by what he says. யோவான் எழுதின இரண்டாம் நிருபம் 10 வசனம். ரொம்ப தெளிவா பைபிள் சொல்லி இருக்கு. The scripture says clearly. அப்படினால நாம் பிரிந்தவர்களாக இருக்க வேண்டும். We should be people of separated one. பாவத்தை விட்டு நீ பிரிஞ்சிருக்கணும். With the sin you have to separate. உபதேச ரீதியில மத்தவனை விட்டு நாம விலகி நிக்கணும். According to the gospel you have to separate from others. நம்முடைய உபதேசம் வந்து அப்போஸ்தல உபதேசம். Our gospel is an apostolic gospel. இன்னொரு விதத்துல சொல்ல போனா கிறிஸ்துவின் உபதேசம். The doctrine of Christ. இந்த ரெண்டு கிறிஸ்துவின் உபதேசம்னா அப்போஸ்தல உபதேசம். The doctrine of Christ is the doctrine of apostle. கிறிஸ்து தான் முதலாவது அப்போஸ்தலர். Because Christ was the first apostle. இல்லனா பிரதான அப்போஸ்தலர். He was the high apostle. எபிரேயர் 3:1 ல அது சொல்லப்பட்டிருக்கு, பிரதான அப்போஸ்தலர். Hebrew 3:1. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து. Apostle, the high priest, we our profession. Jesus Christ is the apostle. Jesus Christ is apostle. இந்த அப்போஸ்தலர் தான், அதுதான் அவர்தான் உபதேசத்தை கொண்டு வருகிறார். He only brought that doctrine. அப்படினால் நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன். According to the law I am a Pharisee. நீ இந்த உலக பாவங்களுக்கு வேறுபட்டு நிற்க வேண்டும். You have to stand against the sin of அந்நிய உபதேசங்களுக்கு நீ வேறுபட்டு நிற்க வேண்டும். You have to stand against a strange doctrine. பரிசேயன் சொன்னா வேறு பிரிந்தவன். If you are a Pharisee you are a separated man. அவன் தனியாக நிற்க கூடிய ஒரு மனுஷன். He is a man standing alone. அவன் பிரிந்து சத்தியத்துக்காக நிற்க வேண்டும். He has to separate from others and stand for the truth. அவன் எல்லா உபதேசத்தோடு ஒத்து போக முடியாது. He cannot go with all the doctrine. அவனால எல்லாரோடையும் மிங்கிள் ஆக முடியாது. He cannot mingle with others. பாவத்தோடு ஒத்து போக மாட்டான், மற்ற சபைக்காரனோட அவன் ஒத்து போக முடியாது. He cannot mingle with the sin or with other church denomination. ஆன அப்படினால நம்முடைய ஜீவியத்தில் இந்த ஐந்து அனுபவங்கள் அவசியம். In our life we need this five experiences. ஒன்று, எட்டாம் நாளில் விருத்த சேதனம். One is circumcised on the eighth day. ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த இருதயத்தில் துண்டிக்கப்பட வேண்டிய காரியங்களை துண்டித்து நீ வெளியே கொண்டு வர வேண்டும். You have to bring out and cut everything. What are the things you have to cut? நீ சரிப்படுத்த வேண்டியது அவசியம். It is necessary you have to make right your ears. உன்னுடைய உதடுகளை நீ சரிப்படுத்த வேண்டியது அவசியம். It is necessary you have to make right your lips. தேவனோடு ஜெபத்துல நீ போராட வேண்டும். You have to struggle with the Lord. மனுஷரோடும் பிசாசோடும் இந்த உலகத்துல அந்நிய வல்லமைகளோடு நீ எதிர்த்து போராடி ஜெயிக்க வேண்டும். You have to overcome by struggling with the devil and man in the world. நீ வல்லதுகரத்தின் மகனாய், ஆசீர்வாதத்தின் மகனாய் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். You should live like a blessed man.
man, as a son of a writer. மற்றவர்களை தாங்கக்கூடியவனாய் நீ வாழ வேண்டும். You should live as a man upholding others. நீ இந்த உலகத்தில் ஒரு பரதேசி என்று அறிக்கையிட்டு முன்னேறி போக வேண்டும். You have to confess yourself as a stranger in the world and go forward. இயேசு சொன்னார், "நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல." Jesus said, "I am not of this world, you are also not of this world." இந்த உலகத்தில் நாம் பாவத்தை விட்டு வேறு பிரிந்து வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். We have to preserve our separation life, separating from the sin of this world. எல்லாரும் கண்களை மூடுவோமாக. Let us all close our eyes. இந்த வேத வசனத்திற்குள்ள இவ்வளவு ஆழமான சத்தியங்கள் புதைந்திருக்கிறது. The deeper truths are hidden in this verse. நமக்குள்ள இந்த அனுபவம் இன்னைக்கு நடைபெற வேண்டியது அவசியம். It is necessary this experience should happen in us. இது இல்லன்னு சொன்னா இன்னும் நான் ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம். If we do not have that, we are not saved. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let us close our eyes and kneel on for a minute. நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தன்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். God expects a spiritual nature in us. இயேசு கிறிஸ்து 8th நாளிலே அந்த அனுபவத்துக்குள்ளே போனார். Jesus Christ went on this experience on the 8th day. நாம் அந்த அனுபவத்தை தேவன் நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். God expects this experience in us. எத்தனை பேருக்குள்ள செவிகளில் விருத்தசேதனம் நடந்திருக்கிறது? How many of your ears are not circumcised? உன்னுடைய செவியை தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடு. Give your ears to the hands of God. வீணான வார்த்தைகள், the vain words. மற்றவர்களை பற்றிய வார்த்தைகள், the words about others. அருவருப்பான பாடல்கள், abominable things. அப்படிப்பட்ட வார்த்தைகள் எதுவுமே உன்னுடைய செவியில கேட்க கூடாது. Such kind of words should not hear in your ears. உன்னுடைய செவியை பரிசுத்தமாய் மாற்று. You make your ears as a holy one. தேவனுடைய சத்தம் மாத்திரம் உனக்கு கேட்கணும். Let the voice of God alone hear in you. யாரோ உன்னை பத்தி பேசுறது குறித்து நீ கவலைப்படாதே. You don't worry about others talking about you. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. You don't listen all the words which are talked. அப்படியானால் உன்னை வேலைக்காரன் உன்னை ஏசுகிறது நீ கேட்க வேண்டியிருக்குமே. If so your servant, you have to hear what the servant talks. நீ அபிஷேகம் பெற்றவனா நீ காதுகளாதவன் போல போய் கொண்டே இருக்கவே. You should be like the deaf man if you are an anointed. அது உன்னுடைய இருதயத்துக்குள்ள பிரவேசிக்க நீ அனுமதிக்க கூடாது. You shouldn't allow that should enter in your heart. இருதயத்திலிருந்து புறப்பட்டு உன்னை தீட்டுப்படுத்துகிற எந்த வல்லமைக்கு நீ இனிமேல் இடம் கொடுக்க கூடாது. You should not give place whatever things come from your heart and defile you. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட உதடுகளாய் உன்னுடைய உதடுகள் மாறட்டும். Your lips should be changed and cleansed by the blood of Jesus. அக்கினி தொடப்பட்டதான உதடுகளாய் உன்னுடைய உதடுகள் மாறட்டும். Your lips should change as a lips are touched by fire. பலிபீடத்தின் அக்கினியால அந்த சேராபீன்கள் ஒருவன் ஏசாயாவுடைய உதடுகளை தொட்டான். One of the seraphim touched the lips of the Isaiah with the fire. அந்த உதடுகள் பரிசுத்தமாய் மாறிவிட்டது. That your lips became a holy one. நீ உன்னுடைய உதடு பரிசுத்தமாய் இருந்தால், If your lips are clean, பார்வோன் உனக்கு செவி கொடுப்பான். The Pharaoh will hear, save you. உன்னுடைய குடும்பம் உனக்கு செவி கொடுக்கும். The family will hear you. நீ சொல்ற ஜனங்கள் எல்லாம் உனக்கு செவி கொடுப்பார்கள். All the people will hear you. உன்னுடைய உதடை நீ பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடு. Make your lips as a clean one. என்னையிலிருந்து மனுஷனோடு போராடுறதை விட்டுட்டு தேவ சமூகத்தில் போராடு. It was from today onwards, struggle in the presence of God. இயேசுவின் நாமத்தில் பிசாசை எதிர்த்து நில். You stand in the name of Lord Jesus Christ against the devil. மற்றவர்களை தாங்க நீ உன்னை ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னை வலது கரத்தில் உயர்த்துவார். God will lift you in his right hand if you uphold others. இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை. I don't have anything in this world. இந்த உலகத்தில் எனக்கு ஒன்று வேண்டாம். I don't want anything in the world. இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. I'm not of this world. Amen. சத்தியத்துக்காக இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிந்து நில். You separate for the truth in this world. ஒருவேளை இந்த சத்தியத்துக்காக உன்னுடைய சொந்தங்களை விட வேண்டிய இருக்கலாம். Sometimes you may leave your relationship for the truth. அதை பத்தி கவலைப்படாதே. பரலோகம் உனக்கு சொந்தமாய் மாறும். But the heaven will be belongs to you. Hallelujah. அதுக்குரிய ஒரு வல்லமை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive the power of God. இந்த 5 பாயிண்ட்க்கு இருக்கிறான கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive the grace of these 5 points. Hallelujah, hallelujah. இந்த 5க்கு உள்ளதான சக்தி உங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இந்த 5 வசனத்தினுடைய சாராம்சம் உனக்குள்ள இறங்கி வரட்டும். இந்த 5 வார்த்தைகளுடைய ஜீவன் உனக்குள்ள கடந்து வரட்டும். Hallelujah, hallelujah. அந்த வசனத்தின் வல்லமை உனக்குள்ளே வருவதாக. எனக்குள்ள அந்த விருத்த சேதனம் பெறவில்லை என்பதை நான் உணர்கிறேன். சில நேரங்களில் அந்த அனுபவம் இருக்கிறதை உணர்ந்திருக்கிறேன். சவுல் சொல்லுகிறான், ஒரு காலத்தில் காதுகள் ஆதவன் போல இருந்தாள், இப்பொழுது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. உடனே அவன் காதில் விழுந்து அவனை விரோதியாகவே உருவாக்கி விட்டது. இன்னையிலிருந்து உன் செவிகளை கிளியர் பண்ணு. யார் என்ன பேசினாலும் நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய உதடுகள் இனிமேல் பரிசுத்தமாக இருக்கும். இனிமேல் என் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வராதே. அல்லேலூயா. கெட்ட வார்த்தைகள்
ஒன்று உன் வாயிலிருந்து பிறக்க கூடாது. மரியாதை குறைவான வார்த்தைகள் வரக்கூடாது. பரிசுத்தத்துக்கு விரோதமான எந்த வார்த்தையும் வரக்கூடாது. உன்னுடைய இருதயத்திலிருந்து வீணான கற்பனைகள் புறப்பட்டு உன்னை தீட்டுப்படுத்துகிறது. கர்த்தர் இன்றைக்கு உன்னை சரிப்படுத்த போகிறார். ஆமென், ஆமென். தேவனுடைய வல்லமைக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் இடம் கொடுங்க. இதுல எது தேவையோ கேளுங்க, கர்த்தர் உங்களை நிரப்புவார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. எந்த அனுபவம் தேவையோ கேளுங்க,